ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது கற்றாழை வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் தான் ஸோ நான் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி கற்றாலையை வளர்த்துட்ருக்கேங்கிறத பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் அண்ட் அதன் மூலயமா அதனோட பயன்களை பற்றியும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுறேன் இப்போ கற்றாலையோட வளர்ப்பு பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ கற்றாலையை பொறுத்த வரைக்கும் அதிகமான தண்ணீர் தேவைப்படாதுங்க நீங்கள் தண்ணீர் விட்டாலுமே அந்த தண்ணி எல்லாமே அந்த தண்டுகள் உறிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் நீங்கள் செடிகள் வளர்க்குறீங்கன்னா அந்த செடிகளுக்கு இந்த தண்ணீரை எல்லாமே பாய்ச்சிடுங்க ஸோ இதன் மூலியமாக பக்கத்தில் இருக்க செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான உதவிகளை இந்த கற்றாலை செய்துட்ருக்கு அண்ட் கற்றாலையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அண்ட் நான் இங்கே வச்சுருக்கதை பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ அதிகமாக போயிட்டுருக்க இடத்துல தான் வச்சிட்டு இதோட வளர்ப்பை பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குதுங்க நல்லா படர்ந்து நிலமாக இருக்கு பாருங்க தண்டுகளும் இருக்கிற இடத்துல வச்சாலும் சரி இல்லாத இடத்துல வச்சாலும் சரி ஒரு சின்ன செடியாக பிடிங்கிட்டு வந்து நீங்க நட்டு வச்சிங்கனாலே போதும் அது தானாக உயிர் பிடிச்சி சூப்பராக தழைஞ்சு வருங்க கற்றாலையை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு எருவோ உரமோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது பெருசாக இதுக்கான பராமரிப்பு செலவுகள் ஆகவே ஆகாது ஜஸ்ட் தண்ணி விட்டாலே போதுமா தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஏறும் போட்டால் போதும் வேற எதுவும் பெருசாக நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை உரங்களை பொறுத்த வரைக்கும் அண்ட் தண்ணீர் அப்பப்போ பாய்ச்சுனா போதுமானதுங்க மற்றபடி இதுக்கு எந்த ஒரு பராமரிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி வகைகளில் கற்றாலையும் முக்கிய பங்கில் இருக்குதுங்க அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் ஃபேஸ் வாஷ் ஹேரு அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்டேக்காக எடுத்துக்கிறதும் சரி வெளியில் நம்ம ஸ்கின் கேராக எடுத்துக்கிறதுலேயும் சரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ஸோ எல்லாத்து வீட்லேயுமே ஈஸியாக வளரக்கூடிய செடின்றதுனால நம்மளும் வளர்க்கலாம் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் போகிறீங்கன்னா அங்கே பார்த்தாலே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நேம்ஸ் எல்லாமே ஆலோவேரா கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணி தான் வித்துட்ருப்பாங்க அந்த இந்த கற்றாலை தான் இந்த கற்றாலையை ஈஸியாக வளர்த்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லி அதில் பொருளோட ஆட் பண்ணி கலருக்காக நிறையா கெமிக்கல்ஸும் ஆட் ஆகும் தான் நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்கள் டேரக்டாக அப்ளை பண்ணாலே சூப்பராக மாய்ச்சரைசராக இருக்குங்க ஸோ அந்த மாய்ச்சரைஸரை நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே வளர்த்து நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் நீங்கள் வளர்த்துற விதத்தில் பக்கத்தில் இடைக்கன்றுகள் வளரல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா செஞ்ச மாதிரி ஒரு சின்ன டிப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதில் வேர்கள் தெரியுது இல்லைங்களா இந்த வேர்கள் தெரியுதுன்னொடனே நான் என்ன பண்ணினேன்னா டக்குன்னு மண் அணைச்சி பக்கத்தில் சுற்றிலும் மண் அணைச்சி நல்லா அதை வளர விட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த டைம் என்ன பண்ணினேன்னா அதை அப்படியே விட்டுட்டேன் வேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல சாஞ்ச உடனே விட்டுட்டேன் அதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அழகாக இந்த மாதிரி ஒரு குட் குட்டி கற்றாழை கன்று வளர்ந்துட்டு இருக்குதுங்க ஸோ இதற்கான காரணம் நான் ஆல்ரெடி மண் அணைச்சி மண் அணைச்சி விட்டதுனால வேர் சரியாக பிடிக்காமல் போயிடுச்சா என்னன்னு தெரியலை அண்ட் இந்த மாதிரி சாட்சி வச்சதுனால எனக்கு இந்த குட்டி வா கன்று சூப்பராக மடைச்சிட்ருக்கு ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதோட பெனிஃபிட்டாக சுடல் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கனால் உங்களுக்கு உடல் சூடு தனியும் ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அது இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸில் டேரெக்டாகவே இதை அப்ளை பண்ணலாம் உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்து அண்ட் முடி பராமரிப்புக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க இதோட ஜெல்லி தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறமே குளிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் நல்ல ஷைன் லுக்கோட சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மலச்சிக்கலை போக்கும் அரிசலை குணப்படுத்தும் உடல் சூடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பாதைகள் வரும் ஸோ அந்த சூட்டை ஈஸியாக தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி இது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இது போன்ற மேலும் பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்